ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஸ். நம்ம இன்னைக்கு 9th மேத்ஸ் முக்கோணவியல் பயிற்சி 6.1 மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். 2 காஸ் தீட்டா ஈக்குவல் டு √3 எனில் தீட்டாவின் அனைத்து முக்கோணவியல் விகிதங்களையும் காண்க அப்படின்னு சொல்லி கணக்கில் கொடுத்துருக்குறாங்க. வேற முக்கோணத்தின் மற்ற மதிப்புகள் எதுவுமே கொடுக்கல. நமக்கு கொடுத்துருக்கிற இந்த மதிப்புலேருந்து தான் முக்கோணத்தினுடைய பக்க அளவுகள் அனைத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா 2 காஸ் தீட்டா ஈக்குவல் டு √3. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன எழுதலாம், இங்கே பெருக்கல்ல இருக்க 2 இங்கே வகுத்தலில் வரும். ஸோ √3/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். காஸ் தீட்டானா நமக்கு என்ன தெரியும், காஸ் தீட்டானா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் தான் காஸ் தீட்டாவினுடைய மதிப்பு. அப்போ கொடுக்கப்பட்ட முக்கோணத்தில் கோணம் தீட்டாவை பொறுத்து அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு நமக்கு என்ன, √3. கர்ணத்தின் மதிப்பு 2 சொல்லி இதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஒரு முக்கோணம் வரைகிறோம். இந்த முக்கோணத்தில் முக்கோணம் ஏபிசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது செங்கோண முக்கோணம். ஸோ பியில் கோணம் 90 இருக்கிறதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சிங்கிறதுல கோணம் தீட்டா இருக்கிறதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த தீட்டாவை பொறுத்து அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு √3. தீட்டாவை பொறுத்து அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு √3. கர்ணத்தின் மதிப்பு 2. ஸோ முக்கோணத்தில் 2 மதிப்பை நம்ம எடுத்து எழுதிட்டோம். அடுத்துள்ள பக்கம் √3, கர்ணத்தின் மதிப்பு 2. ஸோ மூன்றாவது பக்கத்தின் மதிப்பை நம்ம பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்தி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதிலிருந்து நம்ம எடுத்து எழுதிக்குவோம். முதல்ல அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு √3, கர்ணத்தின் மதிப்பு 2. ஸோ நம்ம இப்போ முக்கோணம், செங்கோண முக்கோணம் ஏபிசியில் பித்தாகரஸ் தேற்றப்படி கர்ணம் ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். அப்போ ஏசியின் மதிப்பு 2. 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயரின் மதிப்பு √3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் 4 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் 3. ஸோ ஏபி ஸ்கொயர் மதிப்பு தான், ஏபியின் மதிப்பு தான் நமக்கு தேவை. ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4-3. ஸோ 4-3 1 கிடைக்கும் ஏபி ஸ்கொயரின் மதிப்பு. ஸோ ஏபி மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா √1. ஸோ ஏபியின் மதிப்பு 1. ஏபியின் மதிப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்குது, 1 சொல்லி கிடச்சிருக்கு. அப்போ இந்த கோணத்தை பொறுத்தவரை எதிர்பக்கத்தின் அளவு 1 சொல்லி நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ செங்கோண முக்கோணத்தில் 3 பக்கத்தின் மதிப்பை நம்ம எழுதிட்டோம். அடுத்த கணக்கில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, தீட்டாவின் அனைத்து முக்கோணவியல் விகிதங்களையும் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது வந்து சைன், காஸ் மற்றும் டேன். அதுக்கப்புறம் அதனுடைய தலைகீழி 3. ஸோ முதல்ல என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சைன் தீட்டா. சைன் தீட்டானா என்ன, நமக்கு எதிர்பக்கம் பை கர்ணம். ஸோ தீட்டாவை பொறுத்தவரை எதிர்பக்கத்தின் மதிப்பு 1, கர்ணத்தின் மதிப்பு 2. ஸோ 1/2. காஸ் தீட்டாவின் மதிப்பு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஸோ தீட்டாவை பொறுத்தவரை அடுத்துள்ள பக்கம் √3, கர்ணத்தின் மதிப்பு 2. அதுதான் நம்ம கணக்கில் கொடுத்துருந்தாங்க, காஸ் தீட்டா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம்னு எழுதியிருந்தோம். இப்போ டேன் தீட்டா. டேன் தீட்டானா நமக்கு என்ன, எதிர்பக்கம் பை கர்ணம், சாரி எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ எதிர்பக்கத்தின் மதிப்பு தீட்டாவை பொறுத்து எதிர்பக்கத்தின் மதிப்பு 1, அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு √3. ஸோ 1/√3 அப்படின்னு சொல்லி டேன் தீட்டாவின் மதிப்பு நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ கொசிக்கன் தீட்டாவின் மதிப்பு 1/sin தீட்டா. கொசிக்கன் வந்து எதனுடைய தலைகீழி, சைனினுடைய தலைகீழி. ஸோ சைன் மதிப்பு 1/2, அப்போ கொசிக்கன் மதிப்பு வந்து 2/1 கிடைக்கும். ஸோ அதன் மதிப்பு 2. அப்புறம் சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டாங்கிறது காசினுடைய தலைகீழி. காசின் மதிப்பு நமக்கு தெரியும் √3/2, அதனுடைய தலைகீழி 2/√3. அப்புறம் லாஸ்ட் நமக்கு காட் தீட்டா. காட் தீட்டாங்கிறது என்ன, டேனினுடைய தலைகீழி. டேன் மதிப்பு 1/√3, அதனுடைய தலைகீழி √3/1. ஸோ √3 சொல்லி நமக்கு மதிப்பு கிடைக்கும். கொடுக்கப்பட்ட முக்கோணத்தில் ஒரு பக்கத்தின் மதிப்பு மட்டும் நமக்கு தெரியாது. பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்தி அந்த பக்கத்தின் மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா முக்கோணவியல் விகிதங்களை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.